மதுரையில இருந்து ஒரு சின்ன விளையா சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னையில மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில இருக்க தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு கிடைக்கி நானும் எனது நண்பர்களும் சாப்பிட போயிருந்தோம். போய் அங்க போய் சாப்பிட்டு இருக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த வெஜிடபிள் பிரியாணியில வந்து ஒரு பூரான் கலந்துச்சு. அந்த பூரான் வந்து என்னப்பா அப்படி கிடக்கு, என்ன இது அப்படின்னு கேட்கும் போல, இல்ல சார் நாங்க கவனிக்கல சார், நாங்க வேணா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம், நீங்க பெருசா அதை கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உடனே ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு போன் பண்ணி, அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி இங்க இருக்க ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் நம்பர் என்னப்பா, அந்த நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. அவர் நம்பருக்கு அடிச்சு கேட்கும் போல, அப்படியே அப்ப நீங்க கூகுள்லயே கால் பண்ணிக்கீங்க, கூகுள்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கீங்க, ஏன்ட்ட பேசாதீங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 5 தடவை அடிச்சிருக்கேன், 5 தடவையும் என் நம்பரை பிளாக்ல போட்டு விட்டாரு. அவரு மிகச்சிறந்த ஃபுட் செட் சேஃப்டி ஆபீசர். அவரு அவரை வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் 100 கால் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணி, பாருங்க நீங்க வரும்போதெல்லாம் வந்து கடையை திறந்துருந்தாங்க, இப்ப கடையை மூடிட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு கடை இருக்குமா, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், சாப்பிட நிம்மதியா சாப்பிட முடியல. ஒரு 100 ரூபாய்க்கு 400 ரூபாய் பில்லு போடுறாங்க, போட்டு போட்டேன், நல்லா இருக்கேன், கொஞ்சம் தரமா இருக்கேன் அப்படின்னு தான் அவன் சாப்பிட வரான். சாப்பிட்ற இடத்துல நிம்மதி இல்லாம சாப்பிட எப்படி சாப்பிட முடியும் நம்ம? இதை கேட்டா முறையான பதிலே கிடையாது. அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் வந்து உண்மையிலேயே வந்து சொல்றேன், மனசு ரொம்ப நொந்து சொல்றேன், நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையும் சாப்பிட்டுச்சு, அந்த குழந்தை வந்து கீழே வந்து வாமிட்டு எடுத்துருச்சு. வேண்டாம், அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க நீங்க. உடனே அவங்களுக்கு பில்லு வாங்க அனுப்பி விட்டாங்க. அப்படியே உடனே இந்த பூரா நான் பார்த்த உடனே அவங்களுக்கு பில்லு வாங்க உடனே அப்படியே அனுப்பி விட்டாங்க. அவங்க எங்க விடுவாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்களோட சேர்ந்து கம்பெனி கொடுக்குறதுல ரெண்டுக்கு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு ஏதோ பணமோ ஏதோ கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து கீழே, அதாவது ஒரு பப்ளிக்கு எப்படி இது பண்ணணுமோ அப்படி பண்ணாம ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டாரு. முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தரக்குறைவா நடந்துகிட்டாரு. இதை வந்து தமிழக அரசு வந்து உண்மையிலே சிறப்பாக நடவடிக்கை எடுத்து இதை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை அதே எனக்கு ஹோட்டலில் தான் சொன்னாங்க, நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம் உங்களுக்கு, நீங்கள் இதை கண்டுக்கலாம் விட்டுருங்க, தப்பு எங்கே தப்பு தான், நாங்கள் டிஸ்கவுண்ட் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்பா எனக்காண்டி நான் கேட்கல, எல்லா பற்றியும் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சின்ன குழந்தை வந்து வாந்தி எடுத்துருச்சு. அதனால் தப்பு தானப்பா அப்படின்னு உடனே 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்களே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பில்லு கேட்டோம், பில்லு கேட்டதுக்கு பில்லு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த பிரியாணியை வந்து பாதி சாப்பிடல, அதனால நாங்க பில்லு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க திருப்பி அந்த போலீஸ் வச்சு சத்தம் போட்டு, அந்த ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, வீடியோ இருக்கு, நாங்க சத்தம் போட்டுதான் அந்த பில்லு வாங்கியிருக்கோம். இதே அந்த பில்லு காப்பி போலீஸ் இல்லாட்டி நாங்க இதையும் வாங்கிருக்க முடியாது. காவல்துறையை வந்து நாங்க அழைச்ச உடனே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஆனா அந்த ஃபுட் சேஃப்டி வந்து சுத்தமா சரியில்லை. இதை கண்டிப்பா வந்து தமிழக அரசு, இந்த சென்னை மாநகராட்சி கண்டிப்பா வந்து இந்த கடை மீது, அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மீது நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.